வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்து குஞ்சென்றும் பெண்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ, தக தத்தரிகிட தத்தரிகிட தித்தோ. வணக்கம். சிலம்பு செல்வர் படைப்புகள் என்ற வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருப்பது எனது பார்வையில் பாவேந்தர் என்ற நூல். பூங்கொடி பதிப்பகத்தால் 1991 மாப்போசி அவருடைய 86வது பிறந்த நாளிலே வெளியிடப்பட்ட இந்த நூல். பாவேந்தர் பாரதிதாசனை பொறுத்த அளவிலே நாம் அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு சுயமரியாதை இயக்கத்திலே ஈவேரா பெரியாரோடு இருந்தவர். அவருடைய அரசியல் கொள்கை என்பது திராவிட நாட்டு கொள்கை என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இந்த நூலிலே மாப்போசி அவர்கள் அவரோடு நெருங்கி பழகி, அவரோடு பல நாள் அவருடைய அந்த பழக்கத்தை வைத்து, நட்பை வைத்து இதிலே பதிவு செய்யக்கூடிய சில செய்திகள் நமக்கு வியப்பை தரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது. அவர் 1933 பிறகுதான் அவருக்கு பெரியாரோடு தொடர்பு வருகிறது. அதற்கு பிறகுதான் அவர் தன்னை ஒரு நாத்திகர் என்று அவர் வர்ணித்துக் கொள்கின்றார் என்பதை மாப்போசி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆனால் அப்படி சொன்ன போதும் கூட பல நேரங்களிலே அவர் ஆத்திகர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களிலே பலவற்றை அவருடைய பாடல்களிலே அவர் பதிவு செய்கிறார் என்று மாப்போசி அவர்கள் இதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். 1946 திருச்சி வானொலியில் கவிஞர் பாரதியினுடைய நினைவு விழா கவியரங்கில் தலைமை வகித்து பாவேந்தர் பாடிய ஒரு சில வரிகளை பார்ப்போம். கொலைமலிந்த நாளில் கொல்லா நோன்பு நிலை பெற வேண்டி நெடுந்தவம் புரிந்தனம் தாயகம் சமன் மதம் தனி பெற்றதன்று முத்தியோ சிலரின் சொத்தனை இருக்கையில் இத்தமை நாடு தன் இருந்தவ பயனாய் ராமானுசனை ஈன்றது அன்றோ. இந்நாடு வடகலை ஏன் என எண்ணி தென்களை ஈன்று திகழ்ந்தது அன்றோ. துருக்கர் கிறித்துவர் சூழ் இந்துக்கள் என்றிருப்பவர் தமிழரே என்பது உணராது சச்சரவுபட்ட தண்டமை நாடு மெச்சவும் காட்டுவோன் வேண்டும் என்றெண்ணி ராமலிங்கனை ஈன்றது அன்றோ. தமிழரின் உயிர்நிகர் தமிழ் நிலை தாழ்ந்ததால் இமை திரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடைக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று அவர் மிக அற்புதமாக பாரதியை பற்றி பேசுவது மட்டுமல்ல, ராமலிங்கரை பற்றி, மதங்களை பற்றி, சமண மதத்தை பற்றி, இந்து என்ற அந்த அவருடைய நம்முடைய மதத்தை பற்றி எல்லாம் அவர் அதிலே பேசுகின்றார் என்பதை நான் பார்க்கும் பொழுது, அவர் நாத்திகர் என்று தன்னை கருதி கொண்டாலும் கூட அவருடைய கவிதைகளிலே இதை போன்ற சில பகுதிகள் இருக்கின்றன என்பதை மாப்போசி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கு இந்திய தேசிய இயக்கத்திலேயும் அதே போல் காந்தி அடிகள் மீதும் மிகப்பெரிய பற்று இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். காந்தி அடிகள் 1948 இறந்த போது திராவிட இயக்கங்கள் எல்லாம் அதை பற்றி மிக மோசமாக விமர்சனம் செய்த நேரத்திலே இவர் காந்தியை பற்றி பாடிய பாடல்கள் இன்றைக்கும் நாம் எல்லாம் நினைத்து நினைத்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்களை, கிட்டத்தட்ட 10 பாடல்களை அவர் அன்றைக்கு பாடியிருக்கிறார் என்று மாப்போசி அவர்கள் இதிலே பதிவு செய்கின்றார்கள். அவர் பாரதிதாசன் அவரை முதன் முதலாக புதுவையிலே சென்று மாப்போசி அவர்கள் சந்திக்கின்றார்கள். அவர் அமராவதி சிறையிலே இருந்து உடல் நலிவுற்று சென்னை வந்த பிறகு ஒரு நண்பர் அவருக்கு உடல் தேர வேண்டி பாண்டிச்சேரியிலே ஞானம் என்ற ஒரு நண்பர் வீட்டிலே சென்று கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்து தங்கி வருமாறு அவரை அனுப்பி வைக்கிறார். அங்கே போன பிறகு அந்த ஞானத்தினுடைய உதவியினால் முதன் முதலாக பாவேந்தரை போய் பார்க்கிறார் மாப்போசி அவர்கள். அப்போது அவர் கேட்கிறார், ஓ இவர்தான் கிராமணியாரா, என்ன ஆளையே உடம்பையே காணுமே என்று அவர் இவரை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை மாப்போசி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து பல முறைகளிலே மாப்போசிக்கும் பாவேந்தருக்கும் தொடர்புகள் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தமிழரசு கழகம் என்ற அந்த ஒரு அமைப்பை சுதந்திரம் பெறுவதற்கு ஒரு 8 மாதங்களுக்கு முன்பாக 21/11/1946 அதை தொடங்குகின்றார்கள் மாப்போசி அவர்கள். அந்த ஒரு இயக்கம் தொடங்கிய பிறகு அதிலே முதன் முதலாக அவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். அந்த தீர்மானம் என்ன என்று சொன்னால், தமிழர்கள் கொண்டாடி வரக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை தமிழர் திருநாள் என்று நாம் அதை இனிமேல் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை மாப்போசி அவர்கள் அந்த ஒரு கூட்டத்திலே கொண்டு வருகின்றார்கள். அந்த கூட்டத்திலே எடுத்த தீர்மானத்திலே சுய நிர்ணய உணர்வு தமிழ்நாட்டிற்கு புத்துயிர் வழங்கும் என்பதில் ஐயமில்லை என்று ஒரு வரி வருகிறது. ஆகவே தமிழகத்தின் விடுதலைக்குரிய ஒரு விழாவில் கலந்து உழைக்குமாறு எல்லா கட்சியாளரையும் வேண்டுகிறோம். தமிழர் திருநாளை பெருவிழாவை ஆங்காங்கே சிறப்பாக நடத்த பல அரசியல் கட்சியினர், தொழிலாளர், மாணாக்கர் முதலியோர் யாவரும் உட்படுவாராக, தமிழினம் எழுவதாக என்ற அந்த தீர்மானம் முடிகிறது. அதிலே கலந்து கொண்டவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திரு வி கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான் அந்த தீர்மானத்தை அவர் கைப்பட எழுதுகிறார். அதிலே கையெழுத்திட்டவர் அடுத்தது கு காமராசர், டி டி கிருஷ்ணமாச்சாரியார், டாக்டர் ப சுப்பராயன், தோழர் ப ஜீவானந்தம் மற்றும் எழுத்தாளர் வாரா, டி கே
சிதம்பரநாத முதலியார், தா செங்கல்வராயன், கல்கி இரா கிருஷ்ணமூர்த்தி, பாரதிதாசன், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மாப்போ சிவஞானம் ஆகியோர் அவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு தான் அந்த அறிக்கை வெளியிடப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட 1946 நவம்பரிலே நடந்த அந்த கூட்டத்திலே பாரதிதாசன் அவர்கள் கலந்து கொண்டு அவர் அந்த தமிழர் திருநாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தீர்மானத்திலே கையெழுத்திட்டார் என்பதை மாப்போசி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து குறிப்பாக மாப்போசி அவர்கள் தொடங்கிய தமிழ் முரசு என்ற அந்த இதழிலே அவர் கவிதைகளை தந்திருக்கின்றார்கள் என்பதையும் மாப்போசி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். பிறகு வார இதழாக செங்கோல் ஆரம்பித்த பின்னும் கூட பாவேந்தர் அவர்கள் பல கவிதைகளை இவருக்கு தந்திருக்கின்றார்கள் என்பதையும் மாப்போசி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதை போலவே பின்னாலே மாப்போசி அவர்கள் எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் அந்த ஒரு ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒரு இயக்கத்தை எடுக்கும் போது அந்த இயக்கத்திலே பாவேந்தர் அவர்கள் கலந்து கொண்டு பாடுகின்றார் என்பதையும் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக பாரதியை பொறுத்த அளவிலே அவரை எந்த காலத்திலும் அவர் பெரியாரோடு சேர்ந்த பிறகும் கூட அவருடைய அரசியல் காலத்திலே பெரிய மாற்றம் வந்த போதிலும் கூட அந்த பாரதிதாசன் என்ற பெயரை கடைசி வரை அவர் பாவேந்தர் அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, பாரதியாரை பற்றி யாரேனும் இகழ்ந்து அவர் முன்னால் சொன்னால் அவர் அவரிடமிருந்து தப்பிப்பது பெரிய அளவிற்கு அரிது என்று பதிவு செய்கின்றார்கள். மாப்போசி அவர்கள் எழுதிய எனது பார்வையில் பாவேந்தர் என்ற நூல், இது ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் கூட பாவேந்தரை பற்றிய பொது வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு கருத்தை மாற்றுவதாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய மறைக்கப்பட்ட பல பகுதிகளை இந்த நூல் வெளிக்கொணர்கிறது என்ற அளவிலே இது ஒரு வரலாற்று பூர்வமான நூல் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.